மச்சான், நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சடா. ஏன்டா? என்ன விஷயம்? பானு மேல டவுட்டா இருக்குடா. யாரு? உன் வைஃப் மேலயா? ஆமாண்டா மாப்ள. நல்லா யோசிச்சு தான் சொல்றியா? கன்ஃபார்ம் பண்ண முடியலடா. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்குடா. நான் கண்டுபிடிக்கிறேன். ஆமா, அவ ரொட்டீன் ஒர்க் என்ன? பையனை மார்னிங் ஸ்கூல்ல டிராப் பண்ணுவா, ஈவினிங் பிக்கப் பண்ணுவா. ஹவுஸ் ஒய்ஃபா? அப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி. வேலை பாக்குறவங்கள தான் கண்டுபிடிக்க முடியாது. மீரா, முதல்ல இதன் பிரச்சனையை முடிக்கிறேன், அப்புறம் உன் பிரச்சனைக்கு வர்றேன். சனா, நான் சொல்ற மாதிரி செய். உன் ஒய்ஃபோட பைக் எடுத்துக்க. பெட்ரோல் பங்க்ல டேங்க் ஃபில் பண்ணு. வீட்டில் போய் வண்டியை விட்டுட்டு ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு திரும்பி வர லேட் ஆகும்னு நீ வெளியே கிளம்பி போ. பானு. என்னங்க? நெக்ஸ்ட் ஸ்டேஷன் போறேன். வர லேட் ஆகும். சரிங்க. நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் ஹாப்பியா தான் இருக்கேன். சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். சனா, எங்கடா இருக்க? பிளாட் கீழ தான் நிக்கிறேன். டேய், பாக்க துப்பிட்டு பேசுறா. துப்பிட்டேன் சொல்லு. நேரா உன் ஒய்ஃப் பைக்கு கிட்ட போ. ஸ்பீடாமீட்டர் நோட் பண்ணு. டேய், 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கடா. அங்கேயே நின்னுட்டு பேசாத, நேரா லெஃப்ட்டுக்குள்ள போ. லிஃப்ட்டுக்கு வந்துட்டா. வீட்ல இருந்து உன் பையனோட ஸ்கூல் எத்தனை கிலோமீட்டரா? போக 2 வர 2, மொத்தம் 4 கிலோமீட்டர். மீதி 12 கிலோமீட்டர்ல வேற எந்த இடம் இருக்குடா? பீச் இருக்குடா. 16 - 4 = 12. உன் வீட்ல இருந்து பீச் 6 கிலோமீட்டரா? எக்ஸாக்ட்லிடா. அவ கண்டிப்பா பீச்சுக்கு தான்டா போயிருக்கணும். ஷூ ஸ்டாண்டுக்கு போய் அவ செப்பலை செக் பண்ணு. அதுல பீச் மண்ணு கண்டிப்பா 100% இருக்கும்டா. மண்ணு இருக்கு. சரி சரி, உணர்ச்சி வசப்படாத, நான் சொல்றத பொறுமையா கேளு. நேரா உன் ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு அவ ஸ்கூட்டி எடுத்துட்டு எங்கெங்க போனாங்கறத மட்டும் கேளு. அப்புறம் வண்டி எங்கயாவது ரிசார்ட்ல சர்வீஸ் கொடுத்தாலும் கேளு, வேற யாருக்கும் ஓசி கொடுத்தாலும் தெரிஞ்சுக்க. ஆமாண்டா, நான் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணு. ஏன்னா நம்ம பொண்டாட்டியை நம்ம தான் தெளிவா ஹேண்டில் பண்ணணும். நான் அப்புறம் கூப்பிடுறேன், ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணு. என்னடே பிரச்சனை இல்லைனா உங்களுக்கு தூக்கமே வராதா? எப்படி தூக்கம் வரும்? உன்னை ஒரு நாள் வீட்டை விட்டு பத்தி விட்டு நீ எங்க போறேங்கறத பாக்குறேன். ஹலோ, உங்களதான். இப்பதான் எனக்கு நல்லா தூக்கம் வருது. ஜருகண்டி ஜருகண்டி, செக் போஸ்ட் மாதிரி கட்டையே போடு. என்னமா, குழந்தை தூங்கிட்டானா? தூங்கிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணட்டோ? அதெல்லாம் இல்லைங்க, உடம்புதான் ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னைக்கு என்ன ஒரே ரவுண்டா? ஷாப்பிங் கோயில்னு எங்கேயாவது வெளியே போனீங்களா? பையனை ஸ்கூலை விட்டு கூட்டிட்டு வந்தேன், அவ்வளோதான். ஓ, வண்டி யாருக்காவது யாராவது கொடுத்தியா? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, ஏன் ஒர்க் ஷாப்பில் விடல? இல்லையே, வண்டி என்கிட்ட தானே இருந்துச்சு, யாருக்கும் கொடுக்கலையே. ஆமா, எந்த சைடு இண்டிகேட்டர் உடஞ்சிருக்குன்னு சொன்னீங்க? இண்டிகேட்டர் உடஞ்சிருக்கு, என்ன ஏங்க அடிக்கிறீங்க? வண்டியே யாருக்கும் தரல, ஒர்க் ஷாப்லையும் விடல. 12 கிலோமீட்டர் அப்படி தானா ஓடிச்சா? டயர்டா இருக்கு. உண்மையை சொல்லு, இல்ல கொன்றுவேன். சொல்றி. என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தப்பே பண்ண மாட்டேங்க. அதிர்ஷ்டம் தபால்ல வர்றதுக்கு முன்னாடி தர்த்ரியன் தந்தியில வந்த மாதிரி நாம பணம் கேட்கும் போதுதான் எல்லா பிரச்சனையும் தூக்கிட்டு இவங்கிட்ட வராங்க. ஆ
உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றேன்னே தெரியலடா. நீ கேட்டேனா நான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிரச்சனையை கண்டுபிடிச்சு தீர்த்து வைக்க தாண்டா. நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா பிரியிறதுக்கு இல்லடா. சானா அந்த குழந்தைய பாடுறா. குழந்தையும் தாயையும் பிரிச்சிடறா. உன் பையனோட ஃபியூச்சர் நினைச்சு பாடுறா. அதாவது அவளோட சேர்ந்து வாழன்னு சொல்ற. தப்பு உன் பேர்லயும் இருக்குடா. கேவலம் பொண்டாட்டி தானே இவ யாரு கேக்குறதுக்குன்னுட்டு 24 நேரமும் போத பாக்கையும் தண்ணியும் போட்டுட்டு வாய கூட கழுவாம ராத்திரியில வாயோட வாய வச்சு முத்தம் கொடுத்தா? பக்கத்துல நிக்கிற எனக்கே கொமட்டலா இருக்கே. அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்குன்னு உன் பொண்டாட்டி செஞ்சது சரின்னு நான் சொல்ல வரல. தப்பு செஞ்சவங்க ஒத்துக்கிட்டாலே திருந்தின மாதிரிதான். இனிமே உன் ஒய்ஃப் தப்பு பண்ண மாட்டானா? என்னடா பாக்குற, சில குடும்பத்துல பொம்பளைங்க தப்பு பண்ணிட்டு ஒத்துக்கவே மாட்டாளுங்க. ஆனா உன் ஒய்ஃப் ஒத்துக்கிட்டா, அதனால தான் திருந்திட்டான்னு சொல்றேன். நீயும் உன்னை மாத்திக்க சானா.